அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தம்ப்நெயில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோன்னு, கரெக்டுங்களா? ஓகே. பட் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மார்க்கெட் ஏன் ஃபால் ஆனது, ஏன் மேலே போனது, ரெண்டுக்குமே ரீசன் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராப்பராகவே நம்மளோட தம்ப்நெயில் என்ன போட்டிருந்தோமோ அதோட கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னவா இருக்குது இப்போ, கரண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் எப்பவுமே முக்கியங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது நம்மளோட லாஸ்ட்டாக வந்த ஹையர் ஹையர் லோ ஃபார்மேஷன் அப் ட்ரெண்டு. தென் ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட், இதுக்கப்புறம் இந்த லோ வச்சு என்னோட ஹை எடுத்து அடுத்த லோ பிரேக் அவுட்டு. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டுங்கிறது கண்டிப்பாக பேரிஸ் தான். அப்போ பேரிஸ்க்கான சென்டிமெண்ட் ஓபி நம்ம மார்னிங் ஜோனில் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த பிளேஸில் ஒரு சப்ளை ஜோனும், கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸில் ஒரு டிமாண்ட் ஏரியா கொடுத்துருந்தோம், கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட்டோட சப்ளைங்க டிமாண்டுங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் கிளியராகவே. அப்போது மார்க்கெட் ஃபர்தராக மூவ்மெண்டம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒன்று சப்ளை ஜோனுக்கு போகும், இல்லை டிமாண்ட் ஜோனுக்கு போகும். அப்போ மார்க்கெட்டுங்கிறது இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் பிளேசஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்னையோட ஓப்பனுங்கிறது தாங்க ஃபஸ்ட்டு, அதாவது நம்மளோட 2024 ஃபஸ்ட்டு கேண்டில் இது தான், 5 மினிட்ஸோட கேண்டில். அப்போ இந்த கேண்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் இருக்குது, ஃபஸ்ட் ஒன்று. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் இருக்குது. அப்போ இது மாதிரி சாரி இருந்தாலே நம்ம சொல்லக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா, சைட்வேஸ். அப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட் நம்ம என்ன பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா? அப்போது இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் வரக்கூடிய 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சொல்ல எடுத்து காட்டுறேன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த பிளேசஸ்லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான டவுனு, ஒரு லோ வச்சதுக்கப்புறம் ஒரு ஹை, அகைன் அந்த லோ கீழே ஒரு விக்கு. அப்போ இந்த விக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்டாப் ஹண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் தான் இதுக்கு மேலே எனக்கு பாடி க்ளோஸ் ஆகும்போது, ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாகவே ஒரு ப்ராப்பரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த லோ பாயிண்ட்டு இன்சைடு கேண்டில்ங்கிறது எனக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஓபி ஏரியா. அப்போ இந்த ஓபியூரில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50% ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஓபி டேப்ல ட்ரேட் பண்ணலாம். அப்போ டார்கெட் எங்கே வைப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும்போது, நம்மளோட மேஜர் ஸ்ட்ரக்சரோட சப்ளை ஜோன் டேப் பண்ணோம், இல்லை டிமாண்ட் ஜோன் டேப் பண்ணோம். அப்போ எனக்கு 1 மீட்டரோட ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணனால மார்க்கெட் இங்கேருந்து பை சைடு தான் போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுங்கிறது ஒரு அப்பு ஒரு டவுனு, அனதர் அப்பு டவுன், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேஷன் மைனஸ் ஸ்ட்ரக்சரில் கிடைச்சாலுமே நம்மளோட என்எஃப்எஸ்ங்க. ஸோ இந்த என்எஃப்எஸில் ஒரே ஒரு பஞ்சு தான், இது நம்மளோட என்எஃப்எஸோட ஒரு பிரேக் அவுட், ஃபஸ்ட்டு புல் பேக், தென் இது அனதர் பிரேக் அவுட், இது அனதர் புல் பேக்குங்க. ஸோ இங்கே என்ன பண்ணேன், நேராக எக்ஸ்ட்ரீமிலி கூட இந்த ஒரு என்எஃப்எஸ் சொல்லிக்கு போயிட்டாங்க, இதோட டார்கெட் முடிஞ்சிருச்சு. அப்போங்கிறது நான் செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் தாராளமாக இங்கே மார்க்கெட்டை செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ ஏன் எனக்கு ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதாங்க ட்ராப்பு, அதாவது ட்ரெண்டு டைரக்ஷன் பேரிஸு தான், ஓபி கிடச்சிருக்கு, என்ட்ரி எடுத்திருப்பீங்க, பட் மார்க்கெட் ஸ்டாப்லாஸ் அடிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாப்லாஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ராங்கான கொடுக்கக்கூடிய ஸ்டாப்லாஸ் தான், அதாவது மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாப்லாஸ். நியூ இயர் அன்னைக்கு மார்க்கெட் நம்ம கொடுப்போம், இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. இந்த பிளஸில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா மேபி இந்த ஸ்டாப்லாஸ் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேபி இந்த ஸ்டாப்லாஸ்ங்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் அடிக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, முரண்பாடுகள். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் டைம் வந்து என்ன ஆகுனா, நம்மளோட நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சம்டைம்ஸ் இது மாதிரி சில சில மிஸ்டேக்லாம் நடக்கும், அது வந்து எப்போயாவது நடக்கும்போது நம்மளும் ட்ராப் ஆகும். அப்படி தான் நீங்கள் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபெயில்ட் ஆன உடனே நம்மளோட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளேஸவே எனக்கு ஒரு கன்சாலிடேஷன் தென் ஃபெயில்டு, ஸோ பிரேக்கர் பேக் நல்லதண்டி எடுத்து பார்ப்போம், அங்கேயும் ஸ்டாப்லாஸ் அடிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பரான ஒரு ட்ரெண்டு அப்படிங்கிறது என்ன, இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்க, இது லாஸ்ட்டாக கிடச்சி லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இன்றைக்கி கிடைச்சது ஃபஸ்ட்டு ஒரு ஹை பாயிண்ட்டு தான், ஹையர் ஹையர் ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் மார்க்கெட் மாறலை. அப்போ இந்த பிரேக்கர் பிளாக்குங்கிறது மேபி சம் ஒரு டவுன் ட்ரெண்டு ஃபார்மேஷன் வரும்போது, பிரேக்கர் பிளாக் வரும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது ஆல் டைம் ஹைங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு மேஜர் ரோலில் ஃபெயிலியர் ஆகுதுங்க. ஸோ அப்படி தான் இந்த ஃபெயிலியர் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ மார்க்கெட்டோட சினாரியோங்கிறது நிஃப்டி தெரிஞ்சிச்சு, பேங்க் ஃபிரீயாக சொல்லவே வேண்டாங்க, ஒரு ப்ராப்பரான ஓபி ஜோன் தான். நீ என்ன தான் மார்க் பண்ணாலுமே இந்த பிளேஸில் அன்றைக்கி என்ன பண்ணால், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆர்டர், ஆனது பிரேக் ஆஃப் பேரிஸ் டைரக்ஷன்,
தென் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருந்து இது லைக்லி பிஎஸ்சி நல்லா இந்த ஸ்ட்ரக்சர் மேப்னா இதை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் வரக்கூடிய ஒரே ஒரு ஓபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு இன்சைட் கேண்டில் என்னோட ஹையருக்கு ஓபி வச்சுருப்பேன். தென் இந்த லோயர் சைடு விக்குங்கிறது எனக்கு மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேலன்ஸு ரிட்டர்ன் ஃபேக்டர் டைப்ஸு. அப்போ இந்த இம்பேலன்ஸ் ரிட்டர்ன் டைப்ஸ் வந்ததுனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை டேப் பண்ணும்போது லிக்விட் ஃபார்மேஷன் தான் இங்கே நான் எடுத்துக்கிறேன், அதான் எனக்கு நடந்திருக்குங்க பேங்க் நிஃப்டியில். ஸோ சிம்பிளாக முடிஞ்சு அவ்வளோதான். அப்போ இதனால தான் என்னாச்சு, எனக்கு இந்த பிளேஸஸ்க்கு போகிறதுக்காக தான் நம்மளோட நிஃப்டியில் ஸ்டாப்லாஸ் வச்சு. ரொம்ப ரேராக நடக்கூடியது. அதனால் அப்போ நான் ரெண்டு இண்டெக்ஸும் எடுத்துட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிஃப்டி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. மார்க்கெட் ஆல் டைம் ஹைல் நடந்ததுனால இந்த மாதிரி ஒரு ட்ராப் நமக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதோட போஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சுங்க. இப்போ நம்மளோட கண்டிஷன் வருவோம். ஸோ 3000 to 5000 கேபிட்டல் வைத்து ஆப்ஷன் பையில் சாதிக்க முடியுமா? ஸோ இந்த சாதிக்க முடியுமா கேட்டதுக்கு, கிட்டத்தட்ட ஓட் பண்ண பீப்புள் பார்த்திங்கன்னா 331+ பீப்புள்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் முடியும் அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா 58%. ஸோ இந்த 58% ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல, பட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த போல் ஏன் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் ஆப்ஷனில் இருக்கிறவங்க செல்லர்ஸுக்கு தான் மார்க்கெட்டில் அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி, பையர்ஸுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னுமே ஆப்ஷன் செல்லு தான் பெனிஃபிட் அதிகம் நினைக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் செல்லை விட பைக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தடை ஃபஸ்ட்டு நம்ம பிலீவ் பண்ணணும். அதில் வரக்கூடிய ரிஸ்க்கு அப்படிங்கிறது ரிவார்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கேபிட்டலோ உங்களோட குவான்டிட்டியோ இங்கே மேட்டரே கிடையாது. ஸோ மெத்தடுங்கிறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்னுமே சில பேர் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பேர் சொல்ல விரும்பல, சம் எஸ்எம்சி மென்டார்ஷிப்பே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஸோ லேர்ன் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணுறாங்க, பட் அவங்களுக்கு அவங்க வந்து சொல்லக்கூடியது செல்லிங் ட்ரை பண்ணுங்கள், ஹெட்ஜிங் ட்ரை பண்ணுங்கன்னு. ஸோ எஸ்எம்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் வரக்கூடிய ரேலியோ ட்ராப்போ தான். ஸோ அதான் மெயின். அப்போது இப்போ எக்ஸாம்பிள் கிட்ட மார்க்கெட் போயிருக்கு, இந்த பிளேஸில் ஜோன் இருக்குது, இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இப்படி போகும், இல்லை இங்கேருந்து இப்படி போகும், இப்படி யாராவது ட்ராப் பண்ணாங்கன்னா அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஏதோ விளாண்டுக்கிட்டுருக்காங்கன்னு மீனிங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும், இல்லை இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு முடிவு பண்ணணும். ஸோ டிசிஷன் எடுக்கணும். அதுதான் ட்ரேடரு. இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கான்செப்டில் நம்மளோட தமிழ் ஸ்டாக் எஸ்எம்சி வச்சு, ஸோ என்னோட கேபிட்டல் அப்படிங்கிறது நான் தெரியும், யார்ட்டையும் சொன்னதும் கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு 3000 கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா, இல்லை ஒரு 5000 கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ ரியல் மணிலேயே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த 3000 வச்சு பார்க்கும்போது சம்டைம்ஸ் அவுட் த மணி வச்சு நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ அப்போ இந்த அவுட் த மணி அப்படி வச்சு ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, ரொம்ப ரேர் டைமில் சம் ஸ்டாப்லாஸ் அடிக்குது. பட் இந்த 5000 கேபிட்டல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறது அடிக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு அர்த்த மணிலேயோ இல்லை ஒரு இந்த மணிலேயோ தான் நம்ம ட்ரேடிங்கே பண்ண போகிறோம். அப்போ 3000 யூஸ் பண்ணுறதை விட 5000 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அவுட் மணி எடுக்கிறது இந்த மணி எடுக்கிறோம், ஸ்பாட்டை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம், ப்ரீமியம் பற்றி ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 20 days தெரியுது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுதுங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஷீட் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது வந்து நவம்பர் மந்த்து தான். ஏன்னா 16th தான் டேட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1 to 15 என்னோட ட்ரேட் பண்ணக்கூடிய டைமுங்க. நம்மளுக்குன்னு மந்த்லி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அந்த கமிட்மெண்ட்டுக்கு தேவையான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான நாளை நான் ஒதுக்கிக்கிட்டு இந்த 16 to 30 அப்படிங்கிற டேட்டில் வந்து இந்த 3000 வச்சு என்ன மாதிரி பண்ண முடிஞ்சது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3000 வச்சு ஃபஸ்ட்டு டே, அதாவது தேர்ஸ்டேங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எக்ஸ்பெரி. அப்போது எக்ஸ்பெரிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரீமியம் எல்லாமே ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்கும் போது ஒரு 1687 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. டாக்ஸ் ஸ்டாக்கில் டாக்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ப்ராஃபிட் மட்டும். ஸோ நெக்ஸ்ட் மண்டே அப்படிங்கிறது நியூ எக்ஸ்பெரி ஆல்மோஸ்ட்டு. அப்போ அவுட் த மணி தான் நல்லா பை பண்ண முடிஞ்சது. அப்படி அவுட் த மணி பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் கிளியராகவே கொடுத்தான். ஸோ செகண்ட் நாளுமே என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெத்து, இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு ஸ்டாப்லாஸு. ஸோ அதுக்கப்புறம் 1020
ஸோ அப்புறம் எக்ஸ்பிரியல் ஒரு 737, தென் ஒரு 2000, ஒரு 700, ஒரு 2100. அப்போது மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த 3000, அதாவது 2816 கேபிட்டல் யூஸ் பண்ணிவிட்டு 8 days நான் என்ன பண்ண ட்ரேட் பண்ணேன். இந்த 8 days ட்ரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிபிடி. ஸோ எஸ்டிபிடிங்கிறது சிங்கிள் ட்ரேடு பர் டேங்க. இதுதான் நான் கன்சிஸ்டன்ட் பண்ணுவேன் எப்பவுமே, அது நம்மளோட மெண்டாலிட்டி பட்டம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி பண்ணும்போது ஜஸ்ட்டு 8 days என்னோடய கேபிட்டலுங்கிறது 2800 8600 ஆயிடுச்சு. அப்போ என்னோடய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 205%. ஸோ இந்த 205%ங்கிறது செல்லரால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், இல்லை நீங்கள் செல்லர் தான் திங்க் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு 8 days 2800 யூஸ் பண்ணி 205 அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே நம்ப முடியாதா இருக்கும், கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் கரெக்டுங்களா. இது வந்து நவம்பர் மந்தில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரி எக்ஸிட்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஓகே, எக்ஸல் சீட் யாருனாலும் காட்டலாம் அப்படின்னு கண்டிப்பாக சிலருக்கு தோணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நம்மளோட பிஎன்எல் எடுத்து காட்டிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் மந்தில் எடுத்த ட்ரேடுகளோடது தாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் சார்ட் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ டேட் ரேஞ்சு 16 November to 30, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 days தான், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 8 days தான் ட்ரேடிங்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஓவரால் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 10,500ங்க. டேக்ஸு ஜனாதிபதி எல்லாத்துக்குமே தெரியும் டேக்ஸ் ஏன் இப்படி பிடிச்சிருக்காங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8600 நம்மளோட ப்ராஃபிட். அப்போ நம்ம எக்ஸல் சீட் என்ன போட்டிருந்தோம், இந்த 8600 ப்ராஃபிட் போட்டுமா. அப்போ நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல் நம்மளுக்கு தெரியணும் கண்டிப்பாக கரெக்டுங்களா. ஸோ அப்போ இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்போ கேபிட்டலாக இன்னொன்று நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்காக. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபண்டு, அதாவது 16th level இங்கே பார்த்தா அதே தாங்க. இந்த 16th level நம்மளோட கேபிட்டல் அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2816 இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் அதாவது 13th November 11,420ங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு எக்ஸாக்டாக நம்ம எக்ஸல் சீட்டில் என்ன காட்டணுமோ அதே ப்ராஃபிட்ங்கிறது நம்ம காட்டியாச்சுங்களா. ஸோ அதுப்போ இங்கேயுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், எக்ஸல் சீட்லேயும் இதுவும் ஈக்குவலாக இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது 1,687 கொடுத்தாச்சுங்களா, தென் 4,554 லாஸு, 45,020, 737, 2,551 சாரி 786, 2,726 கரெக்டுங்களா. ஸோ நம்ம எக்ஸல் சீட் என்ன கொடுத்தோமோ அதுங்கேயுமே கொடுத்தாச்சு கரெக்டுங்களா. அப்போது இந்த 2,000 யூஸ் பண்ணி என்ன பண்ண முடிஞ்சு நம்மளால் ஈஸியாக ஒரு ப்ராஃபிட்டபிள் முடிக்க முடிஞ்சுது மார்க்கெட்டில் கரெக்டுங்களா. முடிஞ்சுங்களா, ஓகே. இப்போ நவம்பர் மந்த்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே கிளியராக இருக்கும் எப்படி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து. ஸோ டிசம்பர் மந்த் என்ன பண்ணியிருக்கோம், 5,000 கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 5,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நம்மளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடியிருக்கணும், நம்ம போட்ட கேபிட்டலோட ஏர்னிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் கரெக்டுங்களா. அப்போது இந்த டிசம்பர் மந்த் எடுத்து பார்க்கும்போது ஸோ 19 to 29 இது வந்து கரெக்டாக 88 days தாங்க. ஸோ அப்போ 8 days என்னோடய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,827 கரெக்டுங்களா. ஸோ இந்த 18,827ங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 கேபிட்டல் யூஸ் பண்ணி நம்ம எடுத்த ஒரு ப்ராஃபிட்டு. அப்போ இதோட ஆர்ஓஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 275%. ஸோ இந்த 200%ங்கிறது நம்மளோட கேபிட்டல் வந்து கிட்டத்தட்ட 3 times அப்படி தான் சொல்லுவாங்க கரெக்டுங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப அதிகமாக அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஆப்ஷன் பையில் மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியும் தவிர ஆப்ஷன் செல்ல பண்ண முடியாது. ஓகே, எக்ஸல் சீட் ஓகே. இப்போ நிஜமே ரியல் சார்ட்டில் நம்ம பண்ணிருக்கோங்கிறத பார்த்துடலாங்களா. ஸோ பிஎன்எல் போயாச்சு, டிரேட் ரேஞ்சில் போயிட்டு ஸோ December 31 ஸ்டார்ட் பண்ண டேட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th தான் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக நான் 19th ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம டிசம்பர் மந்தில் பார்த்துலாம். ஸோ டிசம்பர் மந்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 18,800 ஜஸ்ட்டு 8 days நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டு. அப்போ இதுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 5,000 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 22,550 ஓவரால் ப்ராஃபிட்டு. ஸோ ப்ரோக்ரேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ ஏன் இந்த ப்ரோக்ரேஜ் நான் சேர்த்து காட்டுறேன்னா, ஸோ இந்த ஜெரதோலை எடுக்கிறதுனால நம்மளுக்கு இவ்வளோ ப்ரோக்ரேஜுங்கிறது கண்டிப்பாக பிடிக்கிறாங்கங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து லாட்டோ இல்லை நம்ம போடக்கூடிய குவான்டிட்டிஸ்ங்கிறது மேட்ரு கிடையாது, கேபிட்டலோ குவான்டிட்டியோ மேட்ரு கிடையாதுங்க, நம்மளோட மெத்தடு கரெக்டாக இருக்குங்கிறதா மேட்ரு. அப்போது இதுவே நான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறேன் அலைஸ் பண்ணுவோம், அதில் பண்ணும்போது இவ்வளோ ப்ரோக்ரேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரலை.
அதுவுமே ஒரு ஃபெசிலிட்டி நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ பிஎன்எல் வந்து பார்த்தாச்சு. லாஸ்ட் டிசம்பர் 8 டேஸில் நம்ம வந்து 18,000ங்கிறது பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டு பார்த்துடலாம், என்ன அக்கௌண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம், ஸோ எப்படி அதை கொண்டு வந்துங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ டிசம்பர் மந்த்தில் நம்ம 19th ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 19th கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே 31 முடிச்சாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெறும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபண்டு ஆடடு 5,000ங்கிறது 19th ஆட் பண்ணோம். ஸோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2,700 பார்த்துடும், தென் 1,200. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமே அதே மாதிரி நம்ம பார்த்துடலாங்களா, இது எக்ஸஸ் ஹிட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டு 2,700, தென் 1,020, 1,700, 500. எப்போவுமே ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்பிரி, அதனால் லாட் கம்மியாக போடுவோம். அட் சேம் டைம் ப்ரீமியம் அதிகமாக இருக்குங்க, அதனால் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருந்தாலும் இது 988ங்கிறது லாஸ் கிடையாது. ஆக்சுவலாக சம் ஈக்விட்டி ஸ்டாக் வந்து நம்ம பை பண்ணோம், அதனால் லாஸில் நீங்கள் சேர்க்காதீங்க, கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் தான். அதெல்லாம் என்ன பண்ணுறேன் தெரியல, உங்களுக்கு காட்டிட்டேன் கன்சிஸ்டன்ட்டாக ப்ராஃபிட் மட்டும் தான் பண்ணியிருக்கேங்கிறது. ஓகேங்களா? அதனால் லாஸ் நினச்சிடாதீங்க. அப்போ இதோட ப்ராஃபிட் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு என்னாச்சு, 22,758 ப்ளஸ் 1,000. ஏன்னா அங்கே வந்து ஒரு 1,000 ருபீஸ் நம்ம பை பண்ணிட்டோம். அப்போ இந்த 1,000 நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் உங்களுக்கு, 18,800ங்கிறது நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் மட்டும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 88ங்கிறது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போது 20,000 2,000 இல்லை 200 500 இந்த மாதிரி வரக்கூடிய கேபிட்டல் அமௌண்ட்டு நாட் மேட்டர். ஸோ நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அவள் தான் உங்களோட மெயினு. அப்போ இது எல்லாமே எந்த மெத்தடில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மார்னிங் லெவல்ஸ், தமிழ் ஸ்டாக் எஸ்எம்சியில் கொடுக்கக்கூடிய மார்னிங் லெவல்ஸ் வச்சு மட்டுமே இது ட்ரேட் பண்ண மெத்தடுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோம், ரெண்டு நாள் நம்மளோட ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டு 205 தென் 275 முடிஞ்சதுங்களா? அப்போது 2,000 to 5,000 இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு கீழே இருந்தாலும் எக்ஸ்பிரி அணை மட்டும் ட்ரேட் பண்ணால் கூட என்ன பண்ண முடியும், இதை மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த் எண்டில் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, 2,000 வச்சு என்னோட ஸ்டஃப் என்னங்கிறத நான் காட்டிட்டேன், 5,000 வச்சு என்னோட ஸ்டஃப் என்னங்கிறத காட்டிட்டேன். அப்போ இது ஒரு 50,000 உள்ளாக்க இருந்தால் என்னோட ஸ்டஃப் என்னவாக இருக்குங்கிறத உங்களோட அசம்ஷன் நீங்களே வச்சுங்க. இது ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மகிட்ட லேர்ன் பண்ண வரக்கூடிய சம் பீப்புள்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா உங்களோட பிஎன்எல் என்ன கேட்பாங்க. அப்போ என்னோட பிஎன்எல்ங்கிறது என்னோட பர்சனல் பிஸ்னஸ் கரெக்டுங்களா, அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்போது இந்த 2,000 to 5,000 வச்சு நான் என்னோட ஸ்டஃப் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னு நான் காட்டிட்டேன். அப்போ என்னோட ஒரிஜினல் கேபிள் வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டுருங்க அப்படிங்கிறது உங்களோட அசம்ஷன் வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அப்போது இனிமேல் இந்த நியூ இயர் இருந்து எல்லாமே ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக நம்மளோட ஆப்ஷன் பை அப்படிங்கிறதுக்கு கேபிட்டல் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது, குவான்டிட்டி அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு மட்டும்தான் மேட்ரு. அந்த மெத்தடு தமிழ் ஸ்டாக் எஸ்எம்சி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட தமிழ் ஸ்டாக் எஸ்எம்சி 2.0ங்கிறது கம்மிங் ஜனவரி 11th ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ளவங்க யாராக இருந்தாலுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்மளுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணலாம், அது போக வாட்ஸ்அப் நம்பருமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து யாராலும் ஜாயின் பண்ணிக்கலாம் வித் ஃபீஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.